திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த வேலஞ்சேரி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 36 லட்சம் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. திருத்தணி மாவட்ட கல்வி அலுவலர் ஜி அருளரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பூநாதம் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1987-1988 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நல்லூர் தெய்வ வழிபாட்டு சங்க தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலத்தில் யோகா பயிற்சியாளர் முருகேசன் 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கி வருகிறார். இந்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் கொரோனா போன்ற கொடிய நோய்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் நமது உடலில் பல்வேறு நோய்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் யோகா பயிற்சியாளர் முருகேசன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த புதுப்பட்டி கிராமத்தில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கிணறு அமைக்கும் பணி, காசிநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அத்தி, இளநீர் குன்றம், வட ஆழப்பிறந்தார் கிராமங்களில் மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த திருத்தங்கள் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்ற நபர் தமிழக முதல்வரை சமூக வலைதளங்களில் அவதூறாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி திமுக விருதுநகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் திருத்தங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உலக யோகாசன தினத்தை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் கொரோனா மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் மூச்சு பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தியும் யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் ராகுல்காந்தி மீதான பொய்யான வழக்குகளை திரும்பப்பெறக் கோரியும் டெல்லி பேரணியின் போது காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்களை தாக்கி டெல்லி காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் வலியுறுத்தியும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் அலுவலகம் முன்பு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பி ராஜ்குமார் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மதுரை தெற்கு மாவட்ட எஸ்டிபிஐ அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் சீமான் சிகந்தா தலைமையில் எஸ்டிபிஐ கட்சியின் 14வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீது வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் நெல்லை முபரா கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் மாநகராட்சி மக்கள் நலப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்து நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பங்கேற்று விருப்ப மனுக்கள் வழங்கினர். மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு 304 தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் 44.67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருக்கூர் முதல் காரைமேடு வரை புறவழிச்சாலை விரிவுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலைகளில் பள்ளம் தோண்டப்பட்டு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீர்காழி அருகே பாதர்குடி கிராமத்தைச் சேர்ந்த நடேசன் புறவழி சாலையில் வேலைகளுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த லாரி நடேசன் மீது மோதியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட பகுதி மக்கள் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த பாதர்குடி கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை விரிவாக்க பணியை மேற்கொண்டு வரும் வாகனங்களை வழிமறித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை மாநில அரசும் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். நாகையில் தொடங்கிய பிரச்சார பயணம் தற்போது திருவாரூர் வந்தடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரச்சார வாகனத்திற்கு திருவாரூர் மாவட்ட அரசு ஊழியர் சங்கத்தினர் வரவேற்பு அளித்து கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷமிட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய வளர்ச்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை கேட்டு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இம்மனுவை பெற்றுக் கொண்ட அலுவலர்கள் உடனடியாக பரிசீலனை செய்வதாக தெரிவித்தனர். விழுப்புரம் அடுத்த ஆனங்குறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கலியமூர்த்தி, இவருடைய மகள் காதல் விவகாரத்தை தட்டி கேட்டது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கலியமூர்த்தியின் உறவினர் கோபி என்ற இளைஞர் அதே ஊரை சேர்ந்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கடந்த 2014 இந்த கொலை நடைபெற்றது. இது தொடர்பாக விழுப்புரம் தாலுகா காவல்நிலைய போலீசார் அதே ஊரை சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விசாரணை முடிந்து தீர்ப்பு அளித்த கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு லட்சுமணன், நாகராஜ், வெங்கடேஷ், மணி, சரண், பாபு, ஐயப்பன் ஆகிய 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருக்கும் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்தார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை எனவும் தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 7 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் இருந்து கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அடுத்த பின்னலூர் கிராமம் வடக்கு மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் ஆனந்தன், இவரும் இவரது மனைவியும் தங்களது வீட்டை பூட்டிவிட்டு 100 நாள் வேலைக்கு சென்றுவிட்டு மதியம் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டு பீரோ உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டவர்கள் அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 15 சவர நகைகள் திருடப் போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்து இது குறித்து சேத்தியத்தோப்பு காவலியத்தில் புகார் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள தாப்பாத்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் விரைவில் வீடு கட்டித் தரப்பட உள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதால் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் முஸ்தான், சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தாப்பாத்தை முகாமில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முஸ்தான் அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து படித்த விவரம் அறிந்த இளைஞர்கள்தான் போராடி வருவதாக தெரிவித்தார். அக்னி திட்டம் என்று சொல்லி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலையை உருவாக்குவதாக சொல்லி அவர்களுக்கு அக்னி என்றதை அந்த நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி அந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற காரணத்தினால்தான் படித்த விவரம் அறிந்த இளைஞர்கள்தான் அதை போராடுகிறார்கள். விவரமறியாத இளைஞர்கள் போராடவில்லை. அந்த போராட்டத்தினுடைய நோக்கமெல்லாம் பத்திரிகைக்காரர்களாகிய உங்களுக்கு, ஊடகக்காரர்களாக உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். அந்த போராட்டம் எந்த அளவிற்கு போய் சேரும் என்பது தெரியும். மாணவர்கள் நினைத்தால் முடித்து காட்டுவார்கள் என்று தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அது இந்திய அளவில் படைப்பதற்காக தான் அந்த போராட்டம் மாணவர்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் கல்வித்துறை சார்பில் கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட நிலையில் தஞ்சையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தஞ்சை மாநகர மேயர் பொன்னாடை பூர்த்தி நினைவு கேடயங்களை வழங்கினார். அதன்படி தென்கீழ் அலங்களம் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த ஸ்ரீஹரிசி வசக்தி, 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற சுதேசி, அண்ணாநகர் பள்ளியில் முதலிடம் பெற்ற ரேணுகா மற்றும் அபிநயா, முனிசிபல் காலனி பள்ளியில் முதலிடம் பெற்ற ஹாரிஸ் சூர்யா ஆகியோர் மேயரிடம் வாழ்த்துக்கள் பெற்றனர். ராணிப்பட்டி மாவட்டம் மறுக்கூடம் அடுத்த குருபராஜாபேட்டையைச் சேர்ந்தவர் அலமேலு, இவர் தனது மகன் மனோகரனுடன் பழங்கால ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார். கடந்த சில நாட்களாக அரக்கோணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இரவில் மழை பெய்து வந்தது. அப்போது மனோகரனின் பழங்கால ஓட்டு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனோகரின் தாய் அலமேலு இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அரக்கோணம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று
இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு அதன் தலைவர் ராஜா தலைமையில் ஆய்வுப்பணி நடைபெற்றது. அதில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனை, கொடைக்கானல் ஏரி, ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, கொடைக்கானல் இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த குழுவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், காதர் பாட்சா, எஸ் எஸ் பாலாஜி, கிருஷ்ணசுவாமி, தமிழரசி, தளபதி, நாகை மாலி, நிவேதா முருகன், மனோகரன், ஜெயக்குமார் ஆகியோர் பங்கு பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் ராஜா, கொடைக்கானலில் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கொடைக்கானல் ஏரி மாசுபடாமல் இருக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதற்கு அடுத்து கொடைக்கானலில் இருக்கின்ற மிகப்பெரிய அந்த லேக், அதனுடைய மாசு எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தோம். அங்கே எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில், சொன்ன தகவலின் அடிப்படையில், குறிப்பாக 8 மாதத்திற்கு அந்த தண்ணி புளோட்டிங்கில் தான் இருக்குது. 4 மாதத்திற்கு தான் அந்த தண்ணி அங்கே ஸ்டாக்னஸாக இருக்குது. அதனுடைய மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மாதம் ஒரு முறை தண்ணீரை மேலே இருப்பது மட்டுமல்ல, அடியில் இருக்கின்ற தண்ணீரையும் ஆய்வு செய்து இதுவரை எந்த ஒரு குறைபாடும் இல்லாத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற நிலை அங்கே இருக்கின்றது. திருச்சியில் இருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் பயணிகள் ரயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்த நபர் திருவாரூர் மாவட்டம் அரித்துவார மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்த உத்தமர் கோவில் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி நளினி வசந்தா என்பவர் ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மூதாட்டிக்கு உதவுவது போல் நடித்து மூதாட்டியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் சென்றுள்ளார். இந்நிலையில் யாரும் இல்லாத இடத்திற்கு மூதாட்டியை அழைத்து சென்றிருந்த நபர் மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சேனி பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து வழிப்பறி கொள்ளையனை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா பொறியியல் உறுப்பு கல்லூரியின் விடுதியில் தங்கியிருக்கும் 200-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவருக்கு அதிக காய்ச்சல் இருந்த நிலையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இவருடன் தங்கியிருந்த 6 மாணவிகளுக்கும் காய்ச்சல் தென்பட்டதால் அரசு மருத்துவமனை, சுகாதார அலுவலர்கள் விடுதியில் இருந்த மாணவிகள், வார்டன் உட்பட 114 நபர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். பரிசோதனையில் சில மாணவிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மை நலம் குறித்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறுபான்மை துறையில் நடைபெறும் திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் பெண்களுக்கான சுய உதவிக் குழுக்கள் அமைத்து அதன் மூலம் அவர்களுக்கு அரசு மானியத்துடன் கடன் உதவி வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதூர்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் மௌனம் காத்து வரும் காவிரி மேலாண்மை குழு தலைவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மேகதாது குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பது, அவர்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஆதரவாக இருப்பது, தலைமை அமைச்சர் கள்ள மௌனம் காப்பது, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஆதரவாக இருப்பது, காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருப்பவர் ஒரு சார்பு நிலை எடுப்பது கண்டிக்கத்தக்கது. அதனால் காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவரை உடனடியாக அந்த பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோருகிறது. நீலகிரி மாவட்டம் ஓவேலி அடுத்த ஆறுற்றுப்பாறை வடப்பகுதியில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியேறிய காட்டு யானை ஒன்று ஆனந்தன் மற்றும் பாரம் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த மாலு என்பவர்களை தாக்கியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் இருந்து கும்கி பயிற்சி பெற்ற 5 கும்கி யானைகள் உதவியுடன் 30-க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆறுற்றுப்பறை பகுதியில் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க வடத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் அரண்மனை வாய்க்கால் மற்றும் கீழப்பெரம்பை நடுவாய்க்கால் ஆகிய பாசன வாய்க்கால்களை தூர்வாரும் பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே தண்ணீர் கடைமடைக்கு செல்லும் வரை தூர்வாரப்படும் என எதிர்பார்த்த நிலையில் பாதையில் தூர்வாரும் பணியை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நிறுத்தியது விவசாயிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவரப்பட்டு வாய்க்கால் தூர்வாரப்படாததால் கடைமடை பகுதி வரை நீர்வரத்து வருவது கடினம் என்றும், எனவே உடனடியாக பாதையில் நிறுத்திய தூர்வாரும் பணியை தொடர வேண்டும் என்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசையில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் திருவண்ணாமலை மாவட்ட மூன்றாவது மாநாடு மாவட்ட துணை செயலாளர் யாசர் அராஃபத் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாவட்ட மாநாட்டில் வகுப்புவாதமும் மதசார்பின்மையும் என்ற தலைப்பில் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கருத்துரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஜெயின் இன மக்களுக்கு டாம்கோ திட்டத்தின் மூலமாக கடன் உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த சிவாடோ கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார். இதனிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இவரது குடிசை வீடு மர்மமான முறையில் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த டிவி, பீரோ, வீட்டில் இருந்த ஆவணங்கள் என அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது. மேலும் தீயை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட தனுஷ் என்ற வாலிபர் பலத்த காயங்களுடன் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இச்சம்பவத்தை அறிந்த திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் பழனியின் குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிதி உதவி வழங்கினாா்.